அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வஞ்சம் மலப்பபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஏ சிஎம்சி பதிகள் தொடர்ந்து சிஎம்சிஎல் ஜான்சன் தான் சேனலில் பதிவிட்டு வரோம். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பெர்த்து டெத்து இந்த ரெண்டுமே ஆன்லைனில் கவர்மெண்ட் வந்து சர்டிஃபிகேட் இ டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் நம்ம வந்து சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் வாங்குவோம், இல்லைன்னா விஓட்ட போய் வாங்குவோம். இப்போ ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. அது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா நிறைய வீடியோக்கள் தொகுப்புகளாக உங்களுக்கு இருக்குது. அதாவது ஆர்டி சம்மந்தப்பட்டது, இன்னும் கிராம சபை சம்மந்தப்பட்டது, ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தப்பட்டது, கிராம சபை தொகுப்புகள், உள்ளாட்சி, கோவிட் நைன்டீன் சம்மந்தப்பட்டது, ஜிபிடிபி, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக நிறைய வீடியோக்கள் இருக்குது. என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்குள்ளே நம்ம கண்டென்ட் போவோம். பிறப்பு இறப்பு இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து என்னுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பர்த் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கரெக்டாக டேட்டு தெரிஞ்சால் தான் இது பண்ண முடியும். இல்லை சைல்டுக்கு ஆர்சி ஹெச்டி நம்பர் கொடுக்காங்க, அது தெரிஞ்சாலும் நம்ம எடுத்துடலாம். ஒன்று அந்த நம்பர் வேணும், இல்லை ஃபீமேலாக மேலாக அந்த இது எந்த டிஸ்ட்ரிக்ட்டு. சென்னைனா இங்கே கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை தவிர மாற்றலாம். வீட்டில் பிறந்துச்சா, ஹோமில் பிறந்துச்சா, எந்த டேட்டு, உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து சென்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வருது, அதை போட்டு இதில் வந்துடலாம். இப்போ டெத்து ஈஸியாக எடுத்துடலாம், அதை வந்து நம்ம இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன் ஏதாவது ஒரு டேட்டு போட்டு. அப்புறம் அந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அது எப்படி வேலிடேட் பண்ணணும் அதுவும் பார்க்க போகிறோம். இப்போ என்னுடைய கிராமத்தில் சம் டேஸ் சம் மந்த்ஸ் முன்னாடி வந்து இறந்த ஒருத்தங்களை இதை பார்க்க போகிறோம். ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்கன்னா ஹாஸ்பிட்டல் பண்ணோம், ஹோம்னா ஹோம். இதில் வந்து வில்லேஜ் பேரூராட்சி மாநகராட்சி எல்லா டீட்டெயிலுமே இல்லை, எல்லா கிராமத்துக்குள்ளதும் வருது. டேட் இதில் சூஸ் பண்ணணும். ஓடிபிக்கு மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள். சென்ட் ஓடிபி கொடுங்க. ஃபீமேலாக மேலாக எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, சென்னைனா இதை கிளிக் பண்ணி உள்ள போயிருங்க. ஹோமா ஹாஸ்பிட்டலா, ஹாஸ்பிட்டல்னால் என்ன ஹாஸ்பிட்டலாக சூஸ் பண்ணணும். டேட்டு கரெக்டாக போட்டு சென்டு ஓடிபி கொடுங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஓடிபி டிலே ஆகி வருது. எனக்கு ஓடிபி வரலை, டிலே ஆகி தான் வருது. ஓடிபி ரிசீவ் ஆகிட்டு என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிட்டு கீழே சும்மா இதில் கிளிக் பண்ணுங்கள், ஓடிபி எஸ்பைர்னு வரும். அதுக்கப்புறம் கீழே இருக்க கேப்சா கோடை டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வியூ கிளிக் பண்ணுங்கள். கோடு 2312173 வியூ கிளிக் பண்ணுறேன். அந்த பர்டிகுலர் டேட்டில் அந்த மந்தில் அந்த டேட்டில் அந்த மாவட்டத்தில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அது எல்லாமே வந்துடுது. அதில் நிறைய செக் பண்ணி பார்த்தேன். அதாவது ஊராட்சிகள் இருக்குது, பேரூராட்சி இருக்குது, எல்லாமே இருக்குது. ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் வந்து இதில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மாநகராட்சியில் இருந்தது, கிராம ஊராட்சியில் இருந்ததும் இருக்குது. கிராம ஊராட்சியெலாம் அங்கே இருக்கிற கிராம ஊராட்சியில் சைன் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க அத்ரேஷ் பிரசன் வில்லேஜ் பஞ்சாயத்து. அடுத்தது இது வந்து மாவட்ட தலைமை மருத்துவமனையில் இருந்தது, இது அரசு தலைமை அங்கே உள்ளவங்க சைன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இது பேரூராட்சியில் இருந்தது, இதுவும் அங்கே சைன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இது பேரூராட்சி ஆன்லைனில் சிக்னேச்சர் வேலிடேட் பண்ணணும். இந்த சிக்னேச்சர் எப்படி வேலிடேட் பண்ணணுங்கிறதையும் நான் காமிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இதில் வருது,
இன்னும் சிக்னேச்சர் வேலிடேட் பண்ணலை. இதுக்கான டாக்குமெண்ட்டும் அதில் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நான் இதை ஒருக்கா டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எப்படி அதை வேலிடேட் பண்ணணுங்கிறத ஷோ பண்ணுறேன். இது பிடிஎஃப் ரீடர் வேணும் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு. சிக்னேச்சர் வேலிடேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். வேலிடேட்டி நோ அன்னோன் இருக்கலாம், அதை ஒருக்கா கிளிக் பண்ணுங்கள். சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ், ஷோ சிக்னேச்சர் சர்டிஃபிகேட், ட்ரெஸ்டரில் போய்ட்டு ஆட் ட்ரெஸ்டர்ட் சர்டிஃபிகேட்டு ஓகே, இது ஓகே கொடுங்க. சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்டில் டைனமிக்கு எம்பாய்டு ப்ரிவிலேஜ் சிஸ்டம் எல்லாமே ஓகே கொடுங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள், ஓகே கொடுங்க. வேலிடேட் சிக்னேச்சர் கொடுங்க, இப்போ க்ளோஸ் கொடுங்க. இந்த சர்டிஃபிகேட் வந்து இப்போ வேலிடேட் ஆகிட்டு. இது வந்து நகராட்சி நிர்வாகம் வழங்கியிருக்கு, கூடலூர் நகராட்சி. அதில் அவருடைய பெயர், அது என்ன ஆனா பெண்ணா, இறந்த இடம், இறந்தவரின் வயசு, தாயின் பெயர், தந்தையின் பெயர், மனைவி பெயர், அவங்க டீட்டெயில் எல்லாமே கொடுத்து எந்த டேட்டில் பதிவு பண்ணாங்க, எந்த டேட்டில் வழங்கியிருக்காங்க. இது கம்ப்யூட்டரைஸ்ட் வழங்கினதுனால க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணாலும் செல்லுபடி ஆகும். ஆன்லைனில் ஈஸியாக இப்படி டெத் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம். பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு கரெக்டான டேட் ஏதாவது தெரிஞ்சால் ஒன்று நான் அன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். அந்த டைம் ஃபீமேலாக மேலாக இல்லை அந்த ஏரியா கரெக்டாக எடுக்க முடியல. ஆனால் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக வந்துடும். இல்லை ஆர்எஸ்சி அந்த சைல்டுக்கு பிறக்கிறதுக்கு போகிற முன்னாடி ஒரு நம்பர் கொடுக்காங்க, அந்த நம்பர் தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.